இலங்கையிலிருந்து வெளிவரக்கூடிய காலைக்கதிர் வலம்புரி உதயனாகிய இந்த மூன்று பத்திரிகைகளுடைய செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நாள் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முன்பக்க தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. ஈழத் தமிழர்களுக்கு ஐநா மூலம் நிரந்தர நீதி கிடைக்க அழுத்தம், தேர்தல் அறிக்கையில் அதிமுக உறுதி என்ற செய்தி இங்கே இடம்பிடித்திருக்கிறது. ஈழத் தமிழர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் நிரந்தர தீர்வு கிடைக்க தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 163 வாக்குகளை உள்ளடக்கிய அதிமுக தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக, தமிழ்நாட்டிலே இடம்பெறப் போகிற சட்டமன்ற தேர்தல் என்பது இப்போது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஈழத் தமிழர்கள் என்ற ஒரு விடயத்தை அங்கே தேர்தல் காலத்திலே பயன்படுத்துகின்றார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். காரணம், கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலம் வரைக்கும் ஈழத் தமிழர்கள் அனுபவித்திருக்க கூடிய துன்ப காலங்களில் கூட இந்த கட்சியிலே இருந்திருக்கின்றார்கள், அதிகாரங்களில் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் அது தொடர்பான முழுமையான அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் இப்படியான அழுத்தம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பான உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இது தேர்தலுக்காக கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகளா இல்லை என்று சொன்னால், கரிசனியோடு ஈழத் தமிழர்களுடைய நிலையை அறிந்து கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகளா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதேவேளை இன்றைய நாள் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது, இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் ஜெனீவா பிரேரணையை வெற்றி கொள்வது கடினம். வெளிவிவகார செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி அவருடைய புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக வந்திருக்கிறது. ஸ்டீபன் ராபின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, பாரிய போர்க்குற்றங்கள் எவையும் நிகழவில்லை, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடன் பேசவுள்ளோம், ஐநா பாதுகாப்பு சபையில் சீனா ரஷ்யா ஆதரவு அளிக்கும் என்றவாறு அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் பிரேரணை வெற்றி கொள்வது கடினம் என்று வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையிலே போர்க்குற்றம் இடம்பெற்றது என்ற ரீதியிலே தமிழர்கள் சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றதாக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. நல்லூரிலே அதே போல புலம்பெயர்ந்த நாடுகள் பலவற்றிலும் இப்படியான போராட்டங்கள், உணவு தவிர்ப்பு போராட்டங்கள் என்று முன்னெடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ஜெனீவாவினுடைய இந்த பிரேரணையை வெற்றி கொள்வது இலகு, நாங்கள் வெற்றி கொண்டாவோம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் முன்பு தெரிவித்திருந்தாலும் கூட, இப்போது இந்த பிரேரணையை வெற்றி கொள்வது கடினமானது என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தங்களுக்கு ஆதரவாக சீனா ரஷ்யா போன்ற சில நாடுகள் ஆதரவு அளிக்கும் என்று சொல்லி நம்பியிருக்கின்றார்கள். நேற்றைய நாளில் சொல்லப்பட்டது, குறிப்பாக இந்த பத்திரிகையிலே இடம் பிடித்திருந்தது, 20 நாடுகளுக்கு மேலே இலங்கைக்கு எதிராக செயற்பட போகிறது, குறிப்பாக அந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போகிறது என்று. இருந்தாலும் அந்த வாக்களிப்பு நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதே போல் இன்றைய நாள் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது, ஐநா அமர்வுக்காகவே நாடகம் ஆடுகிறது அரசு, இந்தியாவை சமாளிக்கவே தேர்தல் அறிவிப்பு, மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் சபை அமர்வு நடைபெற்று வருவதாலேயே தற்போதைய அரசு அவசர முடிவுகளை வெளிப்படுத்தி வருகின்றது. ஜெனீவாவில் இந்தியா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்டமை தற்போது மாகாண சபைகள் தொடர்பான நிலைப்பாடுகளை அரசு வெளியிட காரணமாக இருக்கிறது என்ற செய்தி இங்கே இடம்பிடித்திருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், உடனடியாக தேர்தலை நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பணித்திருந்தார். குறிப்பாக இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய சட்ட திருத்தங்களை உடனடியாக மேற்கொண்டு அந்த மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தேர்தல் எப்போது நடாத்தப்படும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. இந்த நிலையில் தான் மக்கள் விடுதலை முன்னணி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது, நாடகம் ஆடுகிறது கோட்டாபய ராஜபக்ச அரசு என்று. இதே போல் இன்றைய நாள் காலைக்கதிர் பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அம்பிகையின் போராட்டம் வெல்ல தமிழர்கள் தூள் கொடுக்க வேண்டும், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் அழைப்பு என்ற செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. லண்டனில் நீதிக்காக போராடும் அம்பிகை செல்வகுமார் என்ற பெண்ணின் குரலுக்கு பிரிட்டன் அரசு செவிமடுக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி அவருடைய புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக வந்திருக்கிறது. அதுபோல் வவுனியாவில் மேலும் 4 பேருக்கு தொற்று என்ற செய்தியும், மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை அமைச்சர் சரத் வீரசேகர கூறுகின்றார் என்ற செய்தி வந்திருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி
செய்தி வந்திருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தேர்தலை நடாத்துவதற்கு பணித்திருந்த போதும் அதற்கான நடவடிக்கைகள் இன்னும் முன்னெடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது தீர்மானங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் விடுதலை முன்னணி சொன்னதைப் போல இது அமைந்துவிடுமான ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. வடக்கில் மேலும் 14 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று, 7 பேர் யாழ் சிறைச்சாலையில் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி ஜக்ரான் உளவாளி அல்லன் வதந்திகளுக்கு உயிரூட்டக்கூடாது என்கின்றார் அமைச்சர் சரத் வீரசேகர் என்ற ஒரு செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. அதே போல விளம்பர பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். கோட்டா கூறுவதைப் போல மாகாண சபை தேர்தல்களை நடத்தவே முடியாது சரத் வீரசேகர். அதுபோல தினேஷ் குணவர்தன் ஆகியவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய செய்திகள் வந்திருக்கின்றது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்களின் கணவன்மார்கள் நேற்று விபத்தில் பலியாக இருக்கக்கூடிய செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. வயோதிபரின் சடலம் மீட்பு கைதறியல் சம்பவம் என்ற செய்தியும், மேல் மாகாணம் தவிர்ந்த பாடசாலைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வந்திருக்க, கொரோனாவினால் நேற்றும் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி இடம்பிடித்திருக்கிறது. அதே போல டிராக்டர் தடம் புரண்டதில் இளைஞன் உயிரிழப்பு, மடுவில் பரிதாபம் என்ற செய்தி இடம்பிடித்திருக்கிறது. காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு புதிய ஆணையாளர்கள் விரைவில் நியமனம், நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இடம்பிடித்திருக்கிறது. எதிர்வரும் புதன் யாழில் பேரணி, அனைவரும் ஒன்றுபடுமாறு மாவை அழைப்பு என்ற செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. அதே போல காணி ஆவணங்கள் அனுராதபுரத்துக்கு மாற்றம் எனது முடிவல்ல என்கின்றார் யாழ் அரச அதிபர் என்ற செய்தி இடம்பிடித்திருக்கிறது. அதே போல் புலிகளுக்கு எதிரான தடையை மீளாய்வு செய்க பிரித்தானிய மேன்முறையீடு நீதிமன்றம் உத்தரவு என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஐநாவில் வெளிவந்த புதிய அறிக்கையை இலங்கையின் இறையாண்மையை மீறுவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது. எனவே இலங்கையினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எத்தனை நாடுகள் இந்த பிரேரணைக்கு ஆந்திரமாகவும் எதிராகவும் வாக்களிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோல் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே இடம்பிடித்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகள், வடக்கில் நேற்றும் 13 பேருக்கு தொற்று என்ற செய்தி வந்திருக்கிறது. வவுனியாவில் 2 தொற்று உறுதியான செய்தி வந்திருக்கிறது. நல்லூர் பேரணி வெற்றி பெற அனைவரும் ஒன்றுபடுவோம் அவை சீனாத ராஜா வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய செய்தியும், மார்ச் 17 பேரணியில் அனைவரும் திரள்க பல்கலை மாணவர்கள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. அதுபோல் இலங்கையில் மனித உரிமைகள் உறுதி செய்யப்படுவது அவசியம், அம்பிகை போராட்டத்திற்கு பிரிட்டிஷ் எம்பி ஆதரவு என்ற செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. அதுபோல் ஈழத்தமிழர் விவகாரத்தை தேர்தல் வியாபாரமாக்க கூடாது, தமிழக கட்சிகளை சாடுகிறார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் என்ற செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. ஈழத்தமிழர்களின் பிரச்சினை தமிழக தேர்தலில் செல்வாக்கு என்ற செய்தி வந்திருக்கின்றது. அதுபோல சான்று பொருட்கள் திருட்டு, போலீஸ் உட்பட 4 கைது என்ற ஒரு செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு சார்ந்த பொருட்களை திருடிய குற்றச்சாட்டில் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 2 உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. அதே போல புலிகளின் மீதான தடைக்கு போதிய காரணம் இல்லை, பிரிட்டன் உள்துறை செயலாளருக்கு மேன்முறையீட்டு ஆணையம் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல ஒரே குடும்பத்தில் மனம் செய்த 2 மன்னாரில் விபத்தில் சாவு என்ற ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது. இந்த செய்தியும் நேற்றைய நாள் உங்களோடு பகிர்ந்திருந்தேன். குறிப்பாக இந்த இலங்கையினுடைய விடயம் தொடர்பாக இந்தியாவினுடைய, அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது, அது பற்றி பேசாதவர்கள் கூட பேசும் அளவுக்கு இப்போது சூழல் மாறியிருக்கிறது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை தமிழக கட்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருந்தும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக இனி வரும் நாட்களில் என்ன நடவடிக்கைகளை அந்த வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் முன்னெடுக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ஈழத்தமிழர்கள் விவகாரம் என்று சொல்லி, அவர்களுக்கு ஆதரவு என்று சொல்லி தேர்தலிலே வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் தங்களுடைய இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்களா, இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆட்சியை அமைத்ததற்கு பிறகு உண்மையிலேயே தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றார்களா என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.